வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாதஸ் மீடியா. இப்போ நம்ம கூட யார் இருக்கான்றத நான் சொல்கிறத விட அவரே சொல்வார், கேட்போம். வணக்கம்ங்க, என் பேர் சுரேஷ் பழனி. நான் வந்து அமேசான் வெப் சர்வீசஸில் வந்து எஸ்ஏபி கிளவுட் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்கிறேன். ஓகே சார், வெல்கம். அதாவது நாதஸ் மீடியாவுக்கு உங்களை வந்து அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ளவுடு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல சார், நிறைய இடத்துல வந்து க்ளவுடெல்லாம் வந்து நிறையா சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்ச க்ளவுட்லாம் விடிய மேலே எட்டி பார்த்தா அந்த க்ளவுட்ஸ் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அதை தவிர்த்து அந்த க்ளவுட்னா என்னன்றது வந்து ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகே, கண்டிப்பாக. ஸோ க்ளவுடுங்கிறது வந்து நம்ம ஒரு ஐடி லாங்குவேஜில் சொல்லணுன்னா, நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பே பண்ணுறோம். அதே மாதிரி ஐடி லாங்குவேஜில் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் நான் சொல்கிறது உங்களோட சர்வர், நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ்னால் இப்போ நம்ம லேப்டாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி ட்ரைவ் டி ட்ரைவ்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டோரேஜுன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அதோட இதை அனாலஜியாக கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, க்ளவுடுங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர், அலாங் வித் இட் அவங்க வந்து நிறையா சர்வீசஸும் கொடுப்பாங்க, ரெடி டு கன்சியூம் சர்வீசஸாக. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு வைங்க. ட்ரெடிஷ்னலாக பழங்காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு சர்வரை வாங்கி அதை வந்து ஒரு ரூமில் வச்சு பவர் கனெக்ட் பண்ணி அதை நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சர்வரை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். எப்படின்னா, வெளியிலேருந்து யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, இன்டர்நெட் வழியாக யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு சர்டன் டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இது எல்லாமே யார் பண்ணுவா? நீங்கள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் அந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இந்த சர்வரெல்லாம் வாங்கி அதை ரேக் பண்ணி கேபிளிங் பண்ணி செக்யூர் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் அதில் வந்து நீங்கள் வந்து கோடு எழுதி அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணுவீங்க. இப்போ இந்த க்ளவுடு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வேலை என்ன, வெப் அப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணணும். அந்த வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும். இந்த பின்னால் இருக்கிற இந்த கேபிளிங் ரேக்கிளிங்லாம் ஒருத்தவங்க வந்து பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் அதை யூஸ் பண்ணுவீங்க. எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் காசை கட்டுவீங்க. என்ன வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு சர்வர் வேணுமா, அதை மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. அந்த சர்வர் வந்து ஒரு 32 GB வேணுமா ரேம், ஒரு 10 CPU வேணுமா, அந்த கான்ஃபிகரேஷனை மட்டும் எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் காசு கட்டுவீங்க. மற்ற நேரம் நீங்கள் ஷட் டவுன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காசு கட்ட வேணாம். இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஓலாவை கூப்பிட்டுட்டு ஊருக்கு போயிட்டு இறங்கிட்டு காரை விட்டுருவோம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் உங்கள் அப்ளிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு வேணாங்கிறப்ப ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து அக்சஸபிலிட்டி அஸ் எ யூஸராக வந்து கஸ்டமராக உங்களுக்கு வந்து க்ளவுடு இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். நினச்ச உடனே ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். இப்போ பழைய சிஸ்டமில் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து அதுக்கான ஒரு வெண்டாரை பிடிக்கணும், நீங்கள் சர்வரை வாங்கணும், அதுக்கே டைம் எடுக்கும். பட் இங்கே எல்லாமே நினச்ச நேரம் தான். ஒரு பட்டன் கிளிக்கில் சர்வர் மேலே வரும், ஒரு பட்டன் கிளிக்கில் சர்வர் கீழே போயிடும். அதாவது அப்ளிகேஷன் பண்ணுறவங்கள நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் பண்ணுங்கள், மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அந்த க்ளவுட் சர்வீஸ் வந்து நம்மளை வந்து ஒரு பாதி வேலையாக 50% வேலையாக அவங்க வாங்கிக்கிறாங்க, அப்படி தானே சார்? சூப்பர் சார். ஸோ இதை வந்து படிக்கிறவங்களுக்கு இதில் என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் சொல்கிறீங்க சார். ஸோ நீங்கள் இப்போ க்ளவுடை பற்றி படிக்கணும் அப்படின்னா, அந்தந்த க்ளவுட் ப்ரொவைடரே வந்து ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அமேசான் வெப் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அவங்களோட அஃபீஷியல் பேஜ் வெப் பேஜே இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து தே வில் ஹவ் பார்ட்னர்ஷிப் வித் அதர் கம்பெனிஸ், அதர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் கேலண்டர் கொடுத்துட்டு அதை வந்து இந்த டைமில் இந்தந்த டைப் ஆஃப் ட்ரைனிங்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எம்ப்ளாயீஸ் அதை கன்சியூம் பண்ணுவாங்க. பட் ஜென்ரல் பப்ளிக்குக்கு வந்துட்டு யூடியூப் போனீங்கன்னா அஃபீஷியல் சேனல்ஸே இருக்கும் அந்தந்த ஹைப்பர் ஸ்கேலர்ஸுக்கு. அதை நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா, க்ளவுட்னா என்ன, அது என்னெல்லாம் சர்வீஸ் கொடுக்குது, ஒரு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷனை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, எப்படி செக்யூர் பண்ணுறது, செக்யூர்டாக ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, அப்புறம் நமக்கு இந்த அப்ளிகேஷன் வேணாம், இந்த சர்வரை வந்து வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா அதை எப்படி ஸ்க்ராப் பண்ணுறது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லுவாங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுவீங்களா, அந்த டேட்டா போய் எங்கேயாவது உட்காரணுமா? அதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டா பேஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு MS SQL சர்வரை போட்டு அதுக்கு தனியாக லைசன்ஸ் வாங்கி அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த ஹைப்பர் ஸ்கேலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே டேட்டா பேஸை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கன்சியூம் பண்ணுறது தான். அகெயின், எவ்ரி திங் இஸ் கன்சம்ஷன் பேஸ்ட். நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்கு பே பண்ணுவீங்க. நீங்கள் தனியாக ஒரு MS SQL சர்வரை வாங்க வேண்டாம், அவங்களே ஒரு சர்வீஸாக கொடுப்பாங்க. அந்த டேட்டா பேஸை இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த டேட்டா பேஸை பேட்ச் பண்ணுறது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க.
நீங்கள் அந்த டேட்டாபேஸை மட்டும் யூஸ் மட்டும் பண்ணுவீங்க. நாளைக்கு அந்த டேட்டாபேஸ் கிராஷ் ஆகுது, அதை வந்து ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கடைசி லேட்டஸ்ட் பேக்கப்பை வச்சு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் அவங்க கொடுப்பாங்க, ஸ்டோரேஜ் சர்வீசஸ் கொடுப்பாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக பேசிகிட்ருக்குறோமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இதெல்லாம் இந்த சர்வீசஸும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே அவைலபிள். நமக்கு எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ராப் பண்ண போகிறோம். சூப்பராக வந்து சார் வந்து க்ளவுடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்டு இப்போ நம்ம வந்து ஃபைனலான ஒரு க்வெஸ்சன், க்ளவுடை வச்சு என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகுது அது என்ன அப்படின்ற ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளை வந்து சார்கிட்ட கேட்போம். ஸோ இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுமே க்ளவுட்லேருந்து தான் ஓடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐபிஎல் வாட்ச் பண்ணீங்க இல்லையா, ஐபிஎல் ஸ்ட்ரீம் ஆனது க்ளவுடில் தான் ஸ்ட்ரீம் ஆச்சு. ஈவன் லாஸ்ட் இயர் ஐபிஎல் வந்து ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆச்சு, அதுவும் வந்து இது ஆச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம கோவிட் டைமில் வேக்சினேஷன் போகிறதுக்கு வந்து நம்ம வந்து பயங்கரமாக வந்து ஸ்லாட்டெல்லாம் போய் இதெல்லாம் வந்து போய் போட்டிருப்போம் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்தியாவில் இருக்கிற, இந்தியா கூட வேணாம் நம்ம சென்னை மட்டும் எடுத்துக்கோம், சென்னையிலேருந்து ஒரு 100,000 பேர் அந்த சைட்டில் லாகின் ஆகுறாங்க அப்படின்னா, நீங்கள் இதே அப்ளிகேஷனை ஒரு ஆன் ப்ரமைசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஐடி டெக்னாலஜியில். ஆன் ப்ரமைசஸ்னால் உங்களோட ஓன் டேட்டா சென்டரில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் இவ்வளோ பேருக்கு வந்து கேட்டரே பண்ணாது. ஏன்னா அட் அ டைமில் ஒரு 10,000 பேர் லாகின் பண்ணாங்கன்னா நம்ம சைஸ் பண்ணியிருக்கிற அந்த ஹார்ட்வேர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஏன்னா ஃபிசிக்கலாக நம்ம எல்லாமே ஃபிசிக்கலாக பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு ரூமுக்குள்ளே 10 பேர் தான் உட்கார முடியும்னா 100 பேரை கொண்டு போய் அடைச்சா இப்படி முடியாது இல்லையா. ஸோ க்ளவுடுங்கிறது என்னென்னா, இந்த ரூமில் 10 பேர் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தவொடனே இங்கே ஒரு பார் வச்சுருக்கோம், 10 பேர் உள்ளே வந்துட்டாங்க, இன்னொரு 10 பேர் வராங்கன்னா இந்த பாரை தள்ளி வச்சுரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்படி தள்ளி வச்சுக்கிட்டே போகும். ஸோ நீங்கள் உள்ளே வர வர உள்ள இன்கமிங் டிராஃபிக் வர வர அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதை வந்து டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்தாலும் உங்கள் அப்ளிகேஷன் டவுன் ஆகாமல் உங்களுக்கு என்ன யூசேஜ் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் போய் பண்ண போகிறீங்களோ அந்த சர்வீஸை உங்களுக்கு கொடுத்துட்டு யூசர் குறைஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுருங்கிடும். ஸோ இதுதான் க்ளவுடோட பெனிஃபிட் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் ஆன் ப்ரமைசஸில் வச்சு பண்ணோம் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணவே முடியாது இந்த ஸ்கேலில். அப்படியே பண்ணியிருந்தால் கூட இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்குமானா கிடையாது. அண்ட் கோவின் அப்ளிகேஷன் எவ்வளோ நாளில் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க க்ளவுடில், ஒரு எனி கெஸ்? என்ன சார் ஒரு 2 weeks? கரெக்டாக கரெக்டாக சொல்கிறீங்க, 2 to 3 weeks அதை டெவலப் பண்ணாங்க. நிறைய ஒரு இன்ஜினியர்ஸ் டீம், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் டீம், லீடர்ஷிப் டீம், எல்லோரும் கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே உட்காந்து அதை ஒரு 2 weeks டெவலப் பண்ணாங்க. நீங்கள் இதையே ஒரு ஆன் ப்ரமைசஸில் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்வர் வாங்குறதுக்கே 6 வாரம் ஆகும், அதுக்கப்புறம் சர்வரை வாங்கி பவர் பண்ணி கேபிளிங் பண்ணி ரேக்கிங் பண்ணி ஸ்டோரேஜ் அசைன் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே கோவிடே முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அப்படி தான் அது நடந்திருக்கும். ஸோ க்ளவுட்னால தான் அதெல்லாம் பாசிபிள் ஆச்சு. ஸோ தேங்க்யூ சார், நீங்கள் வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு க்ளவுட்னா என்ன அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி ஏன் எனக்குமே சரி அதை வந்து தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்டு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுத்துருங்க.